Hi friends, welcome to our YouTube channel, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவந்து டேம் 2ல ஜோக்ரஃபில யூனிட் 1 resources. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம்னா அதோடய சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து எதில் இருக்குது அப்படின்னா அங்கே அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த வளங்கள் இருக்கிலேயே ரிசோர்ஸஸ் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஸோ அது அந்த வளங்கள் வந்து எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அண்ட் அதோடய யூட்டிலைசேஷன் அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அண்ட் அதை அப்படி பாதுகாக்கிறாங்க ஸோ அதை பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியோட அந்த சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து இருக்குது ஸோ எந்த எந்த ஒரு வளம் வளமாக இருந்தாலும் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் ஸோ மனிதனின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதாக நம்ம என்ன சொல்கிறோம் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வளங்கள் வந்து நேச்சுரலாகவே இருக்கு ஸோ இயற்கையாகவே இருக்குது ஓகே அண்ட் இந்த வளங்களை வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த வளங்கள் வந்து அப்படியே அந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராசஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் மாத்துனதுக்கு அப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த ரிசோர்ஸஸை பற்றி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட டெய்லி நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ நம்மளோட அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது சச்சஸ் ஃபுட்டு க்ளாத்திங் அண்ட் ஷெல்டர் அதே மாதிரி இது வந்து ஒரு நேஷனோட அந்த எக்கனாமிக்கு அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அண்ட் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது ஒன்று வந்து ஆர்ஜினா அது உருவாகிறத பொறுத்து இன்னொன்று வந்து அதை வந்து புதுப்பிக்க முடியுமா முடியாது ஸோ அந்த இதை பொறுத்து ரினீவபிலிட்டியை பொறுத்து ஸோ ஆர்ஜினை பொறுத்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் உயிர் உள்ளது உயிரற்றது அண்ட் ரினீவபிலிட்டி வந்து ரினீவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அதாவது புதுப்பிக்க முடியும் அண்ட் புதுப்பிக்க இயலாதது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் அண்ட் ஏ பயோட்டிக் ஸோ பயோட்டிக் ரிசோர்ஸஸில் வந்து என்ன அப்படின்னா லிவிங் லிவிங் திங்ஸ்லேருந்து பெறப்படுகிற அந்த வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் க்ராப்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே அண்ட் ஆல்சோ ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ் தான் அதாவது கோல் அண்ட் பெட்ரோலியம் அதுவும் வந்து என்னென்னா பயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஏன் அப்படின்னா டீக்ரேட் ஆர்கானிக் மேட்லேருந்து தான் அது வந்து ஃபார்ம் ஆகுது அதனால் அது வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ் நெக்ஸ்ட் வந்து ஏ பயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஸோ ஏ பயோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்னா வந்து நான் லிவிங் திங்ஸ்லேருந்து பெறப்பட்டுற அந்த வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏ பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஏ ரிசோர்ஸஸ் ரிசோர்சஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் வாட்டர் ஏர் சன்லைட் மெட்டல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஏ ரிசோர்ஸஸ் ரிசோர்சஸ் ஸோ இந்த ரினியூவபிலிட்டியை பொறுத்து டூ டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து ரினியூவபிள் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நான் ரினியூபிள் ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஸோ அது நேச்சுரலாக வந்து ரீப்ளேஸ் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஏன்னா நேச்சுரலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து இயற்கையாகவே வந்து அது திரும்பவும் வந்துடும் அதுதான் வந்து ரினியூவபுள் அதாவது புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி விண்ட் என சோலார் எனர்ஜி வந்து ஸ்டாப் ஆகும் ஆகாதுலேயே ஸோ அது வந்து ரினியூவபுள் எனர்ஜி வந்துகிட்டே தான் இருக்கும் நேச்சுரலாக வந்து அது வந்துட்டே தான் இருக்கும் ஓகேவா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ பவர் ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சோலார் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி வந்து சன்லேருந்து தானே கிடைக்குது ஸோ சன் ப்ரொடியூஸ் பண்ண என்ன நம்ம சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஹார்ம்ஃபுல் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஃபோட்டோ செல் டிவைஸ் ஆர் சோலார் செல் இது வந்து இதுலேருந்து நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா சோலார் எனர்ஜி கிடைக்கிது இல்லையா அது வந்து எதுவாக மாறும் கரண்டாக வந்து இது கன்வெர்ட் பண்ணுது எது ஃபோட்டோ வால்டிக் செல் இல்லைனா சோலார் செல் ஸோ இண்டிவிஜுவல் சோலார் செல் வந்து அந்த பேனலில் அந்த தகடில் வந்து படும்போது அந்த அந்த இது வந்து நமக்கு என்னென்னா தனியாக வீட்டு ஒரு வீட்டுக்கு மட்டும் இருக்கும் இல்லையா இண்டிவிஜுவலாக ஒரு சின்னதாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேனலில் வந்து சன்லைட் படும்போது அது வந்து நமக்கு என்னென்னா இந்த ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணலாம் கேல்குலேட்டர் சார்ஜ் பண்ணலாம் ஸோ ஆனால் ரொம்ப டைம் ஆகும் ஆனால் வந்து சார்ஜ் பண்ணலாம் பேட்ரிஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியலுக்கு தேவையானது வந்து இருக்கும் ஆனால் ஃபோட்டோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது சோலார் பவர் பிளான்ட் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஏக்கர் ரொம்ப ஏரியா வந்து கவர் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்தியா சைனா ஜப்பான் இட்டாலி யூஎஸ்ஏ வந்து மேஜராக வந்து இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன யூ நோய் என்ன கொடுத்துக்காங்க கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஸோ இது எங்கே இருக்குதுன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இந்த வேர்ல்டு அண்ட் இது வந்து டுவெண்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்டை இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் அண்ட் இதோட இன்ஸ்டால்டி கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா விண்ட் எனர்ஜி ஸோ விண்ட் எனர்ஜி வந்து க்ளீன் எனர்ஜி அப்படி தூய்மையான ஒரு ஆற்றல் வந்து விண்ட் எனர்ஜி

னில் மூணு பிளேட்ஸ் இருக்குமா ஸோ அது வந்து விண்டோ எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேஜர் விண்ட அஞ்சு கண்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ சைனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா யூகே கனடா அண்ட் பிரேசில் அப்புறமா வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற விண்டே மில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது முப்பந்தல் அது டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி அண்ட் வந்து ஜெய்சல்மார் டிஸ்ட்ரிக்ட் ஜெய்சல்மார் அண்ட் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் அதுக்கப்புறம் வேல் அப்படிங்கிறது துலு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டே மகாராஷ்டிரா அப்புறம் தல்கோன் அப்படிங்கிறது சங்லி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா அப்புறம் தமன் ஜோடி அப்படிங்கிறது தமன் ஜோடி தான் அது வந்து ஸோ அதோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அதில் ஹையஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முப்பது நல்ல தான் நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோ பவர் ஸோ தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ அதுதான் வந்து ஹைட்ரோ பவர் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து வாட்டர் வந்து ரொம்பவே கிரேட் சோர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது ஸோ இது வாட்டர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவாக அந்த தண்ணி இருக்குல்லையே அதோட அந்த வெலாசிட்டி அந்த திசை வேகத்தை பொறுத்து அண்ட் ஆல்சோ வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ அங்கே அங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த தண்ணியில் டர்பைன் யூஸ் பண்ணி என்ன க என்ன அந்த அந்த எனர்ஜிலேருந்து வாட்டர் எனர்ஜியை வந்து என்ன அந்த என்ன எதுவாக மாற்றுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அந்த டர்பைன் அண்ட் டைனோமோ யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக வந்து மாற்றுவாங்க ஓகேவா ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க வாட்ருலேருந்து என்ன பண்ணுவாங்க அந்த வீரரை பொறுத்து அந்த வெலாசிட்டி எல்லாமே பொறுத்து டர்பைன் அண்ட் டைனமோ யூஸ் பண்ணி கனடா வந்து மாற்றுறது தான் ஸோ இது வந்து ஒரு சீப்பஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான் புதுப்பிக்க முடியும் அண்ட் சைனா கனடா பிரேசில் யூஎஸ்ஏ ரஷ்யா இந்தியா நார்வே ஜப்பான் வந்து சம் ஆஃப் த கண்ட்ரி ஆனால் இதில் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கூட்டுக்காங்க எது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைனா தான் வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் இட்டாய்பூ டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் பார்த்துக்கோங்க அதுதான் இடைப்பு டேம் இது வந்து எங்கே இருக்குது பிரேசில் அண்ட் பராகுவேல இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம சாரி இந்தியாவில் இருக்கிற அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அது எந்த ரிவரில் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டெரி டேம் வந்து உத்தராகண்டில் இருக்குது ஸ்ரீசைலம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஆனால் இந்த நாகார்ஜுனா சாகர் டேம் இந்த நா ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பிரதேஷ் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ சரோவர் வந்து குஜராத் பக்ரா நங்கள் பஞ்சாப் கொய்னா வந்து மகாராஷ்ட்ரா மேட்டூர் வந்து தமிழ்நாடு இடுக்கி வந்து கேரளா அப்புறம் வேர்ல்டு வைட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ கோல்ஜஸ் டேம் வந்து சைனா அதோட ரிவர் கொடுத்துருக்காங்க யாங்ஸே இட்டாய்பு டேம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா பிரேசில் அண்ட் பராகுவே ரிவர் வந்து பரானா சிலுடா டேம் வந்து சைனாவில் இருக்குது ஜின்ஷா குரி டேம் வந்து வெனிசுலா இருக்குது கரோனி டுகுரி டேம் வந்து பிரேசிலில் இருக்குது டொக்காட்டினிஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் இருக்கு இல்லையா அது வந்து சைனாவில் இருக்குது இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்சி எலக்ட்ராசிட்டி ப்ராஜெக்ட் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லாம் ஆரம்பித்தது டூ தௌசண்ட் டுவெல் தான் முடிச்சதாக இருக்கா முடிச்சிருக்காங்க அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் மெகாவாட் அப்புறமா வந்து நான் ரினியூவபிள் ரிசிச ரிசோர்ஸஸ் அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஸோ இது வந்து ஒரு தடவை கன்சியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப வந்து புதுப்பிக்க முடியாது ஸோ அதுதான் தான் என்ன சொல்லியிருக்காங்க நான் ரினியூவபுள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் பெட்ரோலியம் இருக்கா ஸோ இது ஆல்ரெடி பயோட்டிக் ரிசோர்ஸஸுக்கும் எக்ஸாம்பிள் தான் அண்ட் இது வந்து நான் ரினியூவபுள் ரிசோர்ஸஸுக்கும் எக்ஸாம்பிள் தான் ஓகேவா ஃபாசில் ஃபியூல்ஸ் சர்ச்சஸ் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினரல் ரிசோர்ஸஸ் ஸோ அயன் காப்பர் பாக்ஸைட் கோல்டு சில்வர் இது எல்லாமே வந்து நான் ரினியூவபுள் தான் ஸோ நான் ரினியூவபுள் த்ரீ டைப்ஸ் ஆஃப் க்ளாஸ் பண்ணிக்காங்க மெட்டாலிக் நான் மெட்டாலிக் அண்ட் ஃபாசில் ஃபியூவர்ஸா ஸோ மெட்டாலிக் அப்படின்னா வந்து மெட்டலால் ஆன அந்த வளங்களை தான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தும் பொருட்கள் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அயன் காப்பர் கோல்டு பாக்ஸு சில்வர் மார்க்கெனிங் ஸோ இதை பற்றி தான் இதை பற்றி அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அயன் வந்து இந்த கிரஸ்டில் எடுத்து க்ரஸ்டில் ஃபோர்த் தலைமன்ற இருக்கிறது அயன் தான் அண்ட் இது வந்து அவைலபிள் மெச்சல் தான் ஸோ இதில் இதோட ஓர் பார்த்திங்க அப்படின்னா மேக்னடைட் அண்ட் ஹேமடைட் தான் இதோட ஓர் அண்ட் இந்த அயன் ஓர் இஸ் ஏ கீர் ஆமச்சு இன் மேக்கிங் ஸ்டீல் ஸ்டீல் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா அயன் ஓர் வந்து அயன் ஓர் இம்பார்டன்ட் ஸோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த அயன் ஓர் இஸ் யூஸ் டு மேக் ஸ்டீல் ஸோ ஸ்டீலில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அயன் ஓர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயன் ஓர் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பியூர் அயன் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த் வந்தானா அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி வருது அப்படின்னா எப்படி இன்க்ரீஸ்

ஸோ எமோங் த அயன்வார் ப்ரொடியூசிங் கன்ட்ரி சைனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து இம்பார்ட்டண்டான ப்ரொடியூசர் அது வேர்ல்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம கண்ட்ரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா செவன்ட்டி பெர்சன்டேஜ் அந்த கண்ட்ரி சாரி தீஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ரிசர்வ் ஆஃப் த வேர்ல்டு ஸோ இந்த வேர்ல்டில் எழுவ செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வ் வந்து இந்த கண்ட்ரீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்நாடு சாரி இந்தியாவை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் கர்நாடகா அண்ட் கோவா ஓகேவா ஸோ இதில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அதாவது மொத்த உற்பத்தியில் அந்த உற்ப ப்ரொடியூசர்ஸில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கண்ட்ரீஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேர்ல்டுலேயே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கண்ட்ரிஸ்லேயே இருக்குது உற்பத்தியில் மொத்த இருப்பில் ரிசர்வ்னா இருப்பு ஸோ இருப்பில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் அதை கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இந்தியாவில் மொத்த இருப்பில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சமலை வந்து கஞ்சமலையில் ஐநூறு வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை அப்புறமா காப்பர் காப்பர் அப்படின்னா தாமிரம் ஸோ காப்பர் தான் வந்து முதல் முதலாக மனிதனுக்கு தெரிந்த ஒரு மெட்டிரியல்னால் உலோகமாக வந்து காப்பர் தான் அண்டு காப்பர் வந்து தேர்டு மோஸ்ட் கன்சூம்டு இண்டஸ்ட்ரியல் மெட்டிரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் அயன் அண்ட் அலிமினியம் ஃபர்ஸ்ட்டு வந்து அயன் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக அப்புறமா அலுமினியம் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா காப்பர் காப்பரும் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலெக்ட்ரிசிட்டி தான் எபவுட் த்ரீ குவார்ட்டர்ஸ் த்ரீ பை ஃபோர் வந்து நாலில் மூணு பங்கு கா அந்த காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயர் டெலிகம்யூனிகேஷன் கேபிள் இதெல்லாமே வந்து க யூஸ் மே மேக் பண்ணுறதுக்கு சேர்றதுக்காக யூஸ் பண்ணாங்க காப்பர் சிசி ஓகேவா மறுக்க கூடாது சிசி அப்போ எது சைல்டு ஸோ காப்பர் வந்து எங்கே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சைல்டு தான் வந்து சைல்டு சைல்டு ஓகேவா ஸோ அதர் கண்ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதர் கண்ட்ரீஸ் பார்க்க வேணாம் அண்ட் இம்பார்ட்டண்டாக எந்த கண்ட்ரி அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும் ஸோ காப்பர் வந்து சைல்டு ஸோ அதர் கண்ட்ரிஸும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெரு சைனா யுனைடட் ஸ்டேட்ஸ் காங்கோ அண்ட் ஆஸ்திரேலியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஸோ கோல்டு வந்து நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் ஸோ ஃபஸ்ட் எல்லாமே வந்து அதுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எல்லாமே வந்து கோ கோல்டு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து காயினை வந்து காயின் நாணயங்களுக்கு தான் வந்து மேக் பண்ணுறது தான் யூஸ் பண்ணாங்க நான் இப்போ வந்து என்னென்னா ஆர்னமெண்ட்ஸ் அப்புறம் டென்டிஸ்ட்ரிலேயும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பல் மருத்துவம் டென்டிஸ்ட்ரி அப்படின்னா பல் மருத்துவத்துலேயும் யூஸ் பண்ணாங்க இது வந்து இந்த இந்த கோல்டு அப்படிங்கிறது எதோட அடையாளம்னா செழிப்பின் மற்றும் செல்வத்தின் செழிப்பின் அடையாளமும் செல்வத்தின் வடிவமுமாக இருக்குது ஸோ கோல்டு வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சைனா அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா ரஷ்யா யூஎஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேனடா இதுலேயும் வந்து கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ இந்த கண்ட்ரிஸில் ஆஸ்திரேலியா வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன்ஸ் ரிசர்வ் ரிசர்வ் ஆஃப் கோல்டு ஓர் அண்ட் இட் இஸ் வேர்ல்டு லீடிங் கண்ட்ரி இந்த கோல்டு ஒரு ரிசர்வ் இருப்பு வச்சிருக்கிறதுல கோல்டு வந்து இருப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸோ தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன் தங்க இருப்பு தாதி இருப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க தமிழில் இங்கிலீஷில் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எது அப்படின்னு கிளியராக தெரியல ஸோ நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு இந்தியா ஸோ நமக்கு தெரியும் இல்லையா இந்தியாவெலாம் வந்து எது அப்படின்னா கர்நாடகா ஸோ கேஜிஎஃப் கோலா கோல்டு ஃபீல்டு தெரியும் இல்லையா ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைண்ட்ஸ் இன் த வேர்ல்டு ஸோ கோலா தங்க வயல் வந்து உலகின் ஆழமான தங்கச் சுரங்குகளில் ஒன்றாகும் ஸோ கேஜிஎஃப் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸைட் ஸோ பாக்ஸைட் வந்து ஒரு ஓர் தான் ஸோ எதோடய ஓர் பார்த்தீங்க அப்படின்னா எதோட தாது அப்படின்னா அலுமினியம் தான் அலுமினியத்துக்கு நிறைய வந்து ஓர்ஸ் இருந்தாலுமே பாக்ஸைடில் தான் அதிகமாக அலுமினியம் இருக்குது ஸோ அலுமினியம் ஹாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் கம்பேர்ட் டு அதர் ஸோ இதோடய யூசஸ் வந்து அதிக மற்றும் மெட்டீரியலாக கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் டஃப் அதுக்கப்புறமா ரொம்ப சீப்பாக இருக்குது விச் மேக் இட்ஸ் பாப்புலர் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர் கிராஃப்ட் ஷிப் ஆட்டோமொபைல் ரயில்வே கோச்சஸ் ஸ்டோவ்ஸ் இதெல்லாமே கன்சர் பண்ணுறதுக்கு அலுமினியம் யூஸ் பண்ணாங்க இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ இதனால் இது எலக்ட்ரிக் கேபிள் வந்து கன்சர் பண்ண மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கொரோஷன்லேருந்து வந்து தடுக்குது ஸோ இட் ஆர் ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன் அதாவது அரித்தல் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்ட் பை த அடிஷனல் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் டு அலுமினியம் இட்ஸ் கே இட்டு கிரியேட் சுப்பீரியர் அலாய் ஸோ அலுமினியம் கூட வேறு ஏதாவது மெட்டீரியல் ஃபார்ம் ஆட் பண்ணோன்னா அது வந்து ஒரு அலாய் வந்து ஃபார்ம் பண்ணும் ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுரா அலுமீன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க துரா அலுமீன் ஸோ உலோக கதவை தான் நம்ம அலாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எது அப்படின்னா அலுமினியத்தோட ஏஏ அப்போ என்னது ஆஸ்திரேலியா ஓகேவா அலுமினியம் வந்து ஆஸ்திரேலியா தான் வேர்ல்ஸ் அதாவது அலுமினியம் கிடையாது அதோட ஓரான பாக்ஸ் சைட் ஓகேவா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த சைனா பிரேசில் இந்தியா கினியா ஜமாய்க்கா ரஷ்யா இது எல்லாமே வந்து பாக்ஸை ப்ரொடக்ஷன் இருக்குது ஒன் ஃபோர்த் ஆஃப் த பாக்ஸைட் மெட்டீரியல் வந்து கினியாவில் மட்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒடிசா குஜராத் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு மத்திய பிரதேஷ்லையும் வந்து பாக்ஸை ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடும் இருக்குது ஓகேவா இந்த பாக்ஸை டெப்பாசிட்ஸாக மெயின்லி ஃபவுண்டு தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா சேர்வராய் ஹில்ஸ் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிறதாவும் சொல்லியிருக்காங்க ஓகேவா சேர்வராயன் மலையில வந்து காணப்படுறதாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் சில்வரும் வந்து கோல்டு மாதிரியே ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு உலோகம் ப்ரீஷியஸ் மெட்டல் தான் இது வந்து இட் இஸ் வைட வெரைட்டி ஆஃப் யூஸஸ் தன் கோல்டு கோல்டு விடையும் அதிகமாக யூஸ் பண்ணாங்களாம் இது வந்து ஜுவல்லரி டென்டிஸ்ட்ரி ஃபோட்டோகிராஃபி குட்ஸு நெக்ஸ்ட் எலக்ட்ரோப்ளைட்டிங் இண்டஸ்ட்ரி ஸோ இதில் எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணாங்க டூ தேர்ட் ஆஃப் சில்வர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மானிட்டரி பர்பஸுக்காக யூஸ் பண்ணாங்க அதாவது இந்த நாணயங்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா ஸோ அதில் வந்து மேபி யூஸ் தா சொல்லியிருக்காங்க அண்ட் இல்லை இல்லை அப்படின்னா இந்த இரண்டு பங்கு வெள்ளியானது பணம் ஈட்டும் நோக்கத்திலும் பயன்படுத்தப்படுகிறது மானிட்டரி அப்படின்னா பணம் ஈட்டும் பணம் தான் ஸோ சில்வர் காயின்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ பை தேர்டு வந்து மானிட்டரி பர்பஸ் அப்படின்னா மானிட்ருன்னா பணம் தான் ஸோ அந்த பணம் ஈட்டும் அந்த நோக்கத்திலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் அண்ட் மோர் தேன் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் சில்வர் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸோ ஸோ ஹண்ட்ரடில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேங்கனி ஸோ மேங்கனிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டீல் கிரேட் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் மெக்சிகோ தான் வந்து சில்வரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல லார்ஜஸ்ட் ரீடிங் சில்வர் ப்ரொடியூஸர் மெக்சிகோ ஸோ மெக்சிகோக்கு அப்புறமா பெரும் சைனா ரஷ்யா ஆஸ்திரேலியா சைல் வந்து நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் எங்கே இருக்குது சவுத் அமெரிக்கா ஸோ மேங்கனீவ்ஸ் வந்து ஸ்டீல் கிரே ஹார்ட் ஷைனி அண்ட் பிரிட்டில் மெச்சியர் ஸோ இது வந்து வெண் நிறத்தில் ரொம்ப கடினமான பளபளப்பான மற்றும் உடையக்கூடிய ஒரு உலோகம் தான் இந்த மேங்கனீஸ் ஸோ மேங்கனீவ்ஸோட ஓர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைரோலைசைட் மேன்கனீவ்ஸ் சிலோமிலைன் அண்டு ரோடோக்ரோசைட் ஓகேவா இதெல்லாம் தான் இதோட தாதுக்களாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டீல் எக் இருக்கு இல்லையா ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மேன்கனீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகேவா மேன்கனிவ்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க இது வந்து பிரிக்ஸு பாட்ரியில் எல்லாமே கலரிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணாங்க அப்புறமா வந்து டிஸ்இன்ஃபெக்டிங் லிக்விட் ப்ளீச்சிங் பவுடர் ஃபெர்டிலைசர்ஸோ இதில் எல்லாமே வந்து மேன்கனீவ்ஸ் யூஸ் பண்ணாங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா தான் மேங்கனிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண லார்ஜஸ்ட் லீடிங் வேர்ல்டுலேயே வந்து லீடிங் ப்ரொடியூஸர் அண்ட் அதுக்கப்புறமா சைனா ஆஸ்திரேலியா கேபோன் பிரேசில் அண்ட் இந்தியா ஸோ இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் லா லார்ஜ் ரிசர்ஸ் ஆஃப் மேங்கனிஸ் அண்ட் ஆர் சிக்னிஃபிகன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு ஸோ இந்த எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மேங்கனேஸோட இருப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது அண்ட் இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஸோ அந்த ஒரு வளத்தில் வந்து மெட்டல் இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க நான் மெட்டோ மெட்டாலிக் ரிசோர்ஸ் அதாவது அலோக வளங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஹார்டு கிடையாது இது வந்து குட் கனட் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மைக்கா லைம்ஸ்டோன் ஜிப்ஸம் டோலமைட் பாஸ்பேட் எக்ஸெட்ரா ஸோ மைக்கா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக்கா ஸோ மைக்கா அப்படிங்கிறது வந்து மியூஸ்கோவைட் அண்ட் பயோடைட் இதான் வந்து இதோட காமன் ஓர் அண்ட் இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ அதனால் இதோட பவுடர் ஃபார்மில் வந்து இது வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் டெக்கரேட்டிவ் வால்பேப்பர் வந்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க ஓகேவா லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்னா மசகு எண்ணெய் அப்புறமா அலங்கார சுவரட்டிகள் இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணாங்க சைனா தான் வந்து மைக்கா உற்பத்தியில் வந்து டாப்பில் இருக்குது ரஷ்யா ஃபின்லாண்ட் யூஎஸ்டி அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவும் வந்து மைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் மைக்கா இஸ் ஃபவுண்டின் ஜஸ்ட் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திரபிரதேஷ் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் ஸோ இந்த மூணு ஸ்டேட்டில் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாவில் ப்ரொடியூஸாராக மைக்கா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லைம் ஸ்டோன் ஸோ சுண்ணாம்புக்கல் ஸோ லைன்ஸ் சொன்னிங் சார் செடிமெண்ட்ரி ராக் அதாவது இது வந்து படிவ பாறை படிவ பாறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா படிவ பாறைன்னு நினைக்கிறேன் இல்லை படிவ பாறை சம்திங் ஏதோ ஸோ செடிமெண்ட்ரி ராக் தான் இதில் வந்து ஸ்கெல்டர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மரைன் ஆர்கானிசம்ஸ் அச்சா ஸ்கோரல் ஃபோராமினிஃபெரா அண்ட் மொலஸ்கா அதாவது இந்த மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் சிதை ஊற்றி ஏற்பட்ட படிவினால் ஏற்படவே ஆகும் ஸோ இது வந்து அந்த அந்த ஆர்கானிசம் வந்து டெட் ஆனதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ஆகிறது இந்த லைம் ஸ்டோன் ஸோ டென் பர்சன்ட் ஆஃப் செரிமெண்டி ராக்ஸை வந்து லைம் ஸ்டோன்ஸ் தான் மோஸ்ட்லி லைம் ஸ்டோன் வந்து மேட் இன்டு க்ரஷ்டு ஸ்டோன் அண்ட் யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஸோ சுண்ணாம்புக்கல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதாவது க்ரஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபேஸிங் ஸ்டோன்னா யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ளோர் டைல்ஸு சேர் ட்ரெட்ஸ் விண்டோ விண்டோ சில்ஸ் அண்ட் மெனி அதர் பர்பஸஸ் ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ எங்கே எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அந்த முகப்புக்கல் அப்படின்னு சொன்னாங்க ஃபேஸிங் ஸ்டோன் அப்புறம் வந்து தரையில் போடுற டைல்ஸு அப்புறம் வந்து விண்டோ சில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது அண்டு அந்த படிக்கட்டுகள் ஸ்டேர் ட்ரெட்ஸு ஸோ இதில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணாங்க விண்டோ சில்ஸ் அப்படின்னா சாளரங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கிரஷ்டு லைம் ஸ்டோன் இஸ் யூஸ்டின் ஸ்மெல்டிங் அண்ட் அதர் மெட்டர் ரிஃபைனிங் ப்ராசஸாக ஸோ இந்த நொறுக்கப்பட்ட அந்த சுண்ணாம்புக்கள் வந்து உலோக பிரிப்பு அதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க மற்றும் சுத்திகரிப்பு பணிக்கும் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்டு போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைம் ஸ்டோன் ஸோ ஸ்டோன்லேருந்து தான் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க சைனா வந்து மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த லைம் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்ட் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண சைனா வந்து உலகில் வந்து பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புகள் சைனாவில் தான் இரு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து யுஎஸ் இந்தியா ரஷ்யா பிரேசிலாண்ட் ஜப்பானும் வந்து லைம் ஸ்டோன் ப்ரொடியூஸ் ஆகுது தமிழ் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஆந்திர பிரதேஷ் குஜராத் சட்டீஸ்கர் அண்ட் தமிழ்நாடும் வந்து த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் த டோட்டல் லைம் ஸ்டோன் இந்தியாவில் இருக்கிற நாலு மூணு பங்கு இந்த இட இந்த ஸ்டேட்ஸில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரத்தில் தான் நிறைய இருக்குதாக சொல்லியிருக்காங்க அப்புறமா திருநெல்வேலி ராமநாதபுரம் திருநெல்வேலி அரியலூர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கு நிறைய வந்து லைம் ஸ்டோன்ஸ் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அதாவது என்ன புதை படிம எரிபொருள் வளங்கள் ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து மெயினாக எப்படின்னா இந்த டெட்டாக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனதாக இருக்கு ஓகேவா பொதுவாக இந்த புதை படிம எரிபொருள் வளங்களானது இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானவை அப்படின்னு சொல்கிறாங்க ரிமைண்ட்ஸ் இதுலையா அதுதான் தே ஆர் ஆஃப் அண்ட் ரெஃபர் டோர்ஸ் ஃபாசில் ஃபியூல் ஸோ அண்ட் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் ஸோ இதை வந்து புதை படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து உருவானதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஃபாசில் ஃபியல்ஸை பேர்ன் பண்ணும்போது தெய்வீகமாக கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஸோ அது ரொம்ப வந்து வெப்ப ஆற்றல் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபாசல்ஃபியூலோட எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா கோல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்புறமா கோல் ஸோ கோல் அப்படின்னா என்னது நிலக்கரி இல்லையா ஸோ இது வந்து தான் மோஸ்ட் நிறைய இருக்கிற ஒரு ஃபாசல் ஃபியூயல் அப்படின்னா இதுதான் இது வந்து டெட் பிளான் மேட்ரிஸ் கன்வெர்டட் இன்டு பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலக்கரி வந்து எச்சங்களில் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முச்சா நிலக்கரி அப்படிங்கிறது என்ன மாறும் அப்படின்னா இந்த பீட்டா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் டொமஸ்டிக் ஃபியூயல் ஸோ இது வந்து வீட்டு எரிபொருளுக்கு வந்து யூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ சச்ச இன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சச்ச சயன் அண்ட் ஸ்டீல் ஸ்டீம் இன்ஜின்ஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஸோ இது வந்து வேறு எங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படும் அந்த உருளைகளிலும் நீராவி இன்ஜின்களிலும் ஸ்டீம் இல்லையா ஸோ அங்கேயும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் கோல் இஸ் கால் தெர்மல் பவர் ஸோ அந்த கோல்லேருந்து வந்து அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா அதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க தெர்மல் பவர் ஸோ தெர்மல் ஸ்டேஷன் அது வந்து அனல் சக்தி இல்லைனா வெப்ப சக்தி அப்படின்னு சொல்றாங்க கோலை வந்து ஃபோர் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க ஆண்ட்ரோசைட் பிட்யூமினஸ் லிகினைட் அண்ட் பீட்டு ஸோ இதோட லீடிங் ப்ரொடியூசர் கோலோட லீடிங் ப்ரொடியூசர் சி சி கோல் ஃபார் சைனா காப்பர் ஃபார் சைனில் கோல் ஃபார் சைனா ஓகேவா இது வந்து லீடிங் கோல் ப்ரொடியூசர் வந்து சைனா சைனாவை தவிர்த்து இந்தியா யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ரஷ்யாவும் வந்து நிறைய கோல் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த கோல் ப்ரொடியூசிங் ஏரியா ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ராணிகஞ்ச் தமிழ்நாட்டில் நெய்வேலி தன்பாத் ஜாரியா ஜாரியா தன்பாத் அண்ட் பொக்காரா வந்து ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்டில் தான் மூணு இடத்துல வந்து கோல் அதிகமாக இருக்குது

கட்டிடங்களின் அடியில் வந்து புதைக்கப்பட்டன இவன்சுவலி தேவை டிரான்ஸ்ஃபர் இன்டு கோல் பினி த கிரவுண்ட் டியூ டு எக்ஸசி ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஸோ இந்த பூமி கடியில் இருக்கிற அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்ததின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா பெட்ரோலியம் சோ பெட்ரோலியம் வந்து தெரியும் இல்லையா ஸோ இது வந்து அந்த இட் இஸ் ஃபவுண்ட் த லேயர் ஆஃப் ராக் அண்ட் இஸ் ட்ரில்டு ஃப்ரம் ஆயில் ஃபீல்ட் லொகேட்டட் இன் ஆஷோர் அண்ட் கோஸ்டல் ஏரியா ஸோ அந்த பாறைகளின் அடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள்லேருந்து துளையிட்டு ட்ரில் பண்ணி என்ன எடுக்கிறாங்க பெட்ரோலியம் வந்து எடுக்கிறாங்க

டெரிவேட்டிவ்ஸை வந்து என்ன சொன்னாங்க பிளாக் கோல்டு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து வெரி வேல்யூபிள் கருப்பு தங்கம் அதுவும் பெட்ரோலியம் மற்றும் அதோட டெரிவேட்டிவ்ஸ் அதாவது அதன் உட்பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து என்ன சொல்லாங்க கருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பெட்ரோலியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டே கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா ஈரான் ஈராக் அண்ட் கத்தா வேற வந்து யூஎஸ்ஏ ரஷ்யா வெனிசுலா குவைத் யூஏஇ அல்ஜீரியா லேடி ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அசாமில் டிக்போய் அப்படிங்கிற இடம் அப்புறமா மும்பையில் பாம்பே ஹை ஓகே அண்டு வந்து கிருஷ்ணா கோதாவரி அந்த டெல்டா இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணா கோதாவரி ரிவர் அந்த டெல்டா ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர் ஸோ இதில் இதில் எல்லாமே வந்து இந்த டெல்டா பகுதிகளிலேயும் இந்த மும்பையில் அந்த பாம்பே ஹை அப்புறம் அசாமில் டிக்போய் இங்கே எல்லாமே வந்து பெட்ரோலியம் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே அண்ட் நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னது இயற்கை வாயு ஓகே நேச்சுரல் கேஸ் ஃபவுண்ட் வித் பெட்ரோலியம் பெட்ரோலியம் அண்ட் ரிலீஸ்ட் வென் க்ரூட் ஆயில் இஸ் பாட் டு சர்ஃபேஸாக ஸோ இந்த இயற்கை வாயுவானது இந்த பெட்ரோலியம் படிவ படிவங்களுடன் காணப்படுகிறதா சொல்லியிருக்காங்க இந்த கச்சா எண்ணெய் வந்து மேற்பரப்பிற்கு வரும்போது வெளியேற்றப்படுகிறது ஸோ க்ரூட் ஆயில் வந்து மேலே வரும்போது இது வந்து வெளி வெளியேற்றப்படுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆகுது இட் கேன் பி யூஸ் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல் இது வந்து வீட்டு வீட்டுக்கு மற்றும் இந்த தொழிற்சாலைக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது தான் அண்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த குளோபல் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஃபவுண்டின் யூஎஸ்ஏ ரஷ்யா ஈரான் அண்ட் கத்தா ஸோ ஐம்பது பெர்சன்ட்க்கும் அதிகமான அந்த இயற்கை வாயு வந்து அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏ அப்புறம் ரஷ்யா ஈரான் மற்றும் கத்தாரில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணா கோதாவரி ஸோ பெட்ரோலும் அங்கே தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் அசாம் இருந்துச்சு ஸோ இப்போ இங்கே வந்து குஜராத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃப் ஷோ அண்ட் மும்பையும் இருக்குது அண்ட் சா சாரி கிருஷ்ணா கோதாவரி டெல்டா அது அது டெல்டா பகுதி அப்புறமா அஸ்ஸாமில் அப்புறம் குஜராத் அப்புறம் வந்து மும்பை ஆஃப் ஷோர்லேயும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா மும்பையின் சில கடலோர பகுதிகளிலேயும் இந்த இயற்கை வாயு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெவசில் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இம்பார்ட்டனாக எந்த எந்த ரிசோர்ஸஸ் எங்கே வந்து அதிகமாக இருக்குது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க் யூ